गजाननम भूतगणादि जीवितम कवित्तजम भूत परक्षार पक्षितम उमासदम जोग विनाश कारणम नमामि विघ्नेश्वर पाद पंकजम षडाननम कुंकुम रक्तवर्णम आमतिम दिव्य मयूर वाहनम रुद्रस सूर्णम सुरसंजनादम गुहम षडाहम शरणम प्रपद्ये वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஆட்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய புத்தியும் திறமையும் பயன்படுத்தினால் வாக்குள்ள குழந்தை, அதாவது வாயுள்ள குழந்தை எங்க போனாலும் பொழைச்சுக்குங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். முடியலங்கிற எண்ணத்தை விட்டுருங்க, முடியுங்கிற எண்ணத்தோட செயல்படுவோம். சரி, இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 14/11/2019 ஸ்ரீவிகாரியிடம் ஐப்பசி மாதம் 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி த்விதியை 8:37 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு பண்டித் ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்த நாள், குழந்தைகள் தினம் இன்றைய தினம். இந்த குழந்தைகளுக்கு தினம் சொல்லும் பொழுது, ஆஹா குழந்தைகளுக்கு கை கொடுக்கணும் பாராட்டணும் அப்படி இல்லை, குழந்தைகளுடைய படிப்பில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தை எங்கேயாவது வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், முதல்ல அதை நம்ம வந்து தப்புன்னு இது பண்ணி அவங்கள படிப்புக்கு கொண்டு போய் விடணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோண்டி வைக்கக்கூடிய குழிகள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் தான் முதல்ல பாதிப்பா, வயசானவா குழந்தைகள் தான் பாதிப்பா, அதுவும் ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, குழந்தைகளுடைய படிப்பில் படிக்கலையே அவனை உட்கார வச்சு அழகாக சொல்லி அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளில் மேம்படுத்தணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைய தினம் முதல் கொண்டு நம்ம கடைபிடிக்கணும். எப்பவும் கடைபிடிப்போம், இருந்தாலும் இதை இன்னும் அதிகமாக யாராவது பண்ணலைன்னா இதை பண்ண சொல்லணும். ஸோ இது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடித்தோம்னா, நம் நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அரசனான குழந்தைகள் தான் சொல்லிட்டு இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு, காரிய அனுகூல்யம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் நிச்சயம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கிடைக்கும். ரொம்ப நாள் பார்க்காத சகோதர சகோதரிகள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல், மனசுக்கு பிடித்தமான சில காரியங்களை பண்ணுவேல். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினம் நிறைய நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் எடுத்து பண்ணுவேல். உங்களுடைய யோசனை பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கணபதி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், பல்வேறு சிந்தனைகள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதை பண்ணணும் அதை பண்ணணும் கரெக்டா ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகா பிக்ஸ் பண்ணி அதன் மூலமா செயல்படுத்துவேன். பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். வேலை வாய்ப்பு ஒரு படியிலிருந்து 10 உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் மன சங்கடங்கள் இருக்கும், இது மன ஆறுதலுக்காக நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, பெருமைக்குண்டான தினம் இன்றைய தினம். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல், வேலை வாய்ப்புல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களை நீங்க வேலைக்கு ஒரு ஆளை சேர்த்துட்டு ஐயோ ஏண்டா சேர்த்தோங்கிற எண்ணங்கள் மனசுல இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் மூலமான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு. மேலும் பேச்சின் மூலமா சாதுரியத்தின் மூலமா பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். பெண்கள் ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவா, டியூஷன் எடுத்துட்டு இருக்கவா, டெய்லரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பியூட்டிஷியன் படித்தவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் இருக்கு. திறமை இருந்தும் வெளியில வேலை செய்யாதவா இன்றைய தினத்தில் பல விஷயங்களை யோசித்து அதற்கு உண்டான நபர்களை சந்தித்து மேலும் தன் திறமைகளை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் அமைதியா இருந்து காரியத்தை வெற்றி செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். நிறைய பேசுவாரு, இன்னைக்கு ஏன் பேசுறதுல, பேசுறதை விட்டு லிசன் பண்ண ஆரம்பிச்சு விட்டேன்.
இந்த காரியத்தை இப்படி கவனித்தாதான் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். ஆன்சைட் வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடும். கனடா அல்லது ஆஸ்திரேலியா போன்ற யூஎஸ் போன்ற இடத்துக்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு, இல்லை ஒரு இடத்துலேருந்து வேற நாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக டாக்குமெண்ட் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நிறையா வேலையாக தொழிலான்னு கொஞ்சம் குழப்பம் இருந்தவாளுக்கு இன்றைய தினத்தில் குழப்பங்கள் மாறி மனதில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மையான பயன் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள்ல வெற்றிகரமா நடக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தவாளுக்கு திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய மருந்து மாத்திரை தான் சார் செலவாகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். நிறைய பெரிய விஷயத்தை ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துப்பேன். சில சின்ன சின்ன விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிப்பேன். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை உங்களுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி தியானம் யோகா போன்ற விஷயங்களை எடுத்து பண்ணுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அடித்தடி சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கும்பாபிஷேகம் அல்லது கிரக பிரவேசம் போன்ற நல்ல விசேஷ நிகழ்ச்சிகளை பத்தி பேசுறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினத்துக்கு உண்டு. இந்த தினத்துல வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வேலைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள். நிறைய சத்காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயங்கள்ல புதிய ஒரு நபரை சந்திக்கிறது, அதே மாதிரி பெரிய வியாபாரிகளை சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. நீ அமையக்கூடிய மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மீட்டிங்காக அமையும். கலைத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் வந்து குவியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடம்பை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோகா ஜிம் போன்ற கிளாஸஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பி உடம்பை ஒரு கட்டுப்பாட்டு சூழ்நிலைகளில் வரக்கூடியதாக அமைத்துக் கொள்வீங்க. அதே மாதிரி பத்திரிகை துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ பக்தியோட பல காரியத்தை செய்வேன், நிச்சயமாக அனுகூல்யமாகும். இன்றைய தினம் தாய் மனைவி குழந்தை வழியில நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அம்பிகை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, அருமையான விஷயங்கள்ல ரொம்ப அழகா போட்டி போடுவேல். நிச்சயமா ஆரோக்கியமான போட்டியா இருந்துட்டு இருக்கும். வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டி உங்ககிட்ட யாரெல்லாம் போட்டி போட்டாலோ அவ உங்களுக்கும் கீழே தான் இருந்துட்டு இருக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்களே ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றிகள் இருக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தமான துறையில இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். எம்பிஏ படிச்சுட்டு இருக்கோம், ஹெச்ஆர் படிச்சுட்டு இருக்குவாங்க, அதுமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கவா, வழக்கறிஞராக இருந்திருக்கிறவளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்கள் கூட இருக்கக்கூடிய நண்பரை நம்பி சில நேரங்களில் ஏமாறுறதும், அதே சமயத்தில் இனிமே ஏமாறப்படாதுன்ற காஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு செயல்படுவேன். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி என்பர்களை அனுகூல்யமான தினம் இன்றைய தினம். ஆனால் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு முக்கியமான காரியங்கள் எதாக இருந்தால் ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். ரொம்ப அவசியமாக இருந்தால் பண்ணால் போதும், இல்லைன்னு சொன்னால் அந்த காரியத்தை ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது. மேலும் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சில காரியத்தில் அனுகூல்யம் நிறையா இருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. யாராவது நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறது, நகையோ பணமோ ஒப்படைக்கிறது இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் தள்ளி போடுறது நல்லது. உங்களை பற்றி யாராவது சொன்னான்னு சொல்லி இன்னொரு நபர் வந்து சொன்னால் அதை முழுசாக நம்பவே வேண்டாம், அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி அன்பர்களே, அப்பப்போ மனசுல பயம் இருக்கும், ஜெயிச்சிருவோமா ஜெயிச்சிருமா ஜெயிச்சிருவோமான்னு. இந்த கேள்வியே வேண்டாம், நீங்க ஜெயிச்சியோ ஜெயிக்க தான் செய்வேன். ஏன்னா எல்லாரும் சொல்வா ஜென்ம சனி கொஞ்சம் பாடாப்படுத்தும்னு சொல்லிட்டு, யதார்த்தமா நானும் அதான் சொல்லுவேன். இருப்பினும் இந்த சனி பகவான் இருக்கும்போது எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா அனுபவமும் சேர்த்த மாதிரி அனுபவத்தை அவர் கொடுத்துருவார். அனுபவம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்ல முடியும். ஆக அனுபவித்து ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பேன். நிறுத்தி நிதானமாக தான் சனி பகவான் செயல்படவும் விடுவார். ஆக வருங்காலத்தில் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதற்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டம் உங்களுக்கு பெரிய
வெற்றிகரமான பாடத்திட்டமாக இருக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கவளுக்கு நல்ல செய்தி. தனுராசி என்பவர்கள் ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் காத்துன்றிருக்கு. நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றியும் கூட சேர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 இளம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ படங்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யும் போது 4 பேர் எதிர்ப்பு சொல்லுவான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, யூடியூப் சேனலில் ஒரு நல்ல செய்திகளை சொல்கிறேன், காலையில் நேரத்தை எழுந்திரிங்க, நீங்கள் வேணால் வந்து எழுப்பிவிடுங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யும் போது 4 பேர் எதிர்த்து பேசுகிறதும், நல்லது சொல்லும்போது சில பேர் உங்களை கிண்டலாக பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அந்த அனுபவபூர்வமாக நீங்கள் பார்ப்பேன். இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கும். சரி, இப்படியும் நபர்கள் இருப்பான்னு ரொம்ப அழகாக எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி நல்லது சொல்லும் போது ஒரு 4 பேர் அதை தவறாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுக்கு மனசுக்கு சரியாக படுதோ அதை மட்டும் செயல்பேன். சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டுருக்கோ குழந்தைகளுடைய வளர்ப்பை மட்டும் மனசில் கொண்டு செயல்படுவேல், தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய விஷயங்கள்லாம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ஆசிரியராக இருந்துட்டுருக்கோ, லெக்சராக இருந்துட்டுருக்கோ, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள். மருத்துவ மாணவராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாளாக இருந்ததுல இருக்கும். சில காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப வேக வேகமாக செஞ்சு இப்போ ரொம்ப நிதானமாக செயல்றோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். முந்தி மாதிரி ஸ்பீடு இப்போ இல்லை, முந்தி மாதிரி நான் இல்லை, முந்தி மாதிரி என்னுடைய குணம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், குணங்கிறது நீங்களாக மாற்றிக்கொள்கிறது, அதனால் சீக்கிரமாக அது திருப்பி ரீகேப் பண்ணலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கும்பராசி என்பவர்களுக்கு எதையும் திறமையாக சாதிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை இருக்கும்போதே தொழிலை பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கு, திறமைகள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே க்ரியேட்டிவிட்டிவாக நீங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கோ, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கும்பராசி என்பவர்கள் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நாள், பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் ஏற்பட்ட மன துக்கங்கள்லாம் போய் மனம் ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ஒரு திருப்தியான சூழ்நிலை, இதில் எப்படியும் ஜெயிச்சிருவோம்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தூண்டக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில பேர் எதிர்த்து வந்த விஷயங்களை நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்கனவுகள் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸோடைய எண்ணங்களாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறும். கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படிப்படியாக உயர்த்தும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இது தாந்திரிக பிராயஸ்தம். வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம். வீட்டில் வந்து மகாலட்சுமி என்றைக்குமே குடியிருக்கணும், மகாலட்சுமியுடைய கருணை எனக்கு என்றைக்குமே மாறுதலை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் சின்ன சங்கு இருந்ததுன்னா அந்த சின்ன சங்கு கீழே வந்து அதுக்கு உண்டான ஒரு வைப்போட அந்த சங்கை வைங்க. அந்த சங்கில் தீர்த்தம் 2 துளசியை போட்டுக்கோங்க. மேலே பார்த்துட்டேன்னா நெய் தீபம், அந்த நெய் தீபத்தை அழகாக மண் சுட்டி தீபம் இருக்குல்ல, அந்த மண் சுட்டி தீபத்தை அந்த சங்கு மேலே அப்படி இல்லைனா சங்குக்கு பக்கத்தில், ஏன்னா சங்கு வந்து வழுக்கிற சங்காக இருக்கும்போது சில நேரம் அது கீழே விழுந்து அபசகுணமும் மாறலாம். அதனால் அதுக்கு பக்கத்துலேயே அந்த சங்குக்கு பக்கத்துலேயே வீட்டினுடைய வாசலுக்கு நேராக அதை வைத்து பாருங்கள். பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் பிள்ளையாருடைய படத்தை பின்னாடி வைக்கலாம், இல்லைனா மகாவிஷ்ணு படத்தை வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். ஏன்னா சங்கு சக்கர கதாகசிய அப்படின்னு மகாவிஷ்ணுடைய மந்திரத்திலேயே வந்துடும். சங்கும் சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு மகாவிஷ்ணுவுக்குண்டான ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குமா. வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வர திலே சந்திய காலம்னு சொல்லுவாள். சந்திய காலம்னா சாயந்தர நேரம். இந்த சாயந்தர நேரம் தான் என்றைக்குமே நம்ம வீடை வாசலை திறந்து வச்சுருப்போம், வாசலை பூட்ட மாட்டோம், வாசலில் 2 விளக்கேற்ற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த சங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாசலுக்கு நேராக அழகாக என்ன பண்ணணும்,
ஒரு சங்கை வச்சுக்கோ, அந்த சங்கில் வந்து தண்ணியை போட்டு துளசியை வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவான், அந்த சங்கில் வந்து முன்பகுதி இருக்குது பார்த்துலாம், அந்த இடத்துல தீபத்தை வைப்பான். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, அது சௌகரியப்பட்டா வச்சுக்கலாம், ஆனால் அப்படி வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆக வாசலை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் போயிடும், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இந்த சங்கு தீபம்ன்ற தீபம் ரொம்ப விசேஷகரமான தீப வழிபாடை பற்றி பார்த்துருக்கோம். செல்வங்கள் அதிகரிக்க இந்த ஆன்மீக தகவல், அதுவும் பிரத்யேகமாக புதியுகம் வழங்கும் நம்ம ராசி பலனில் செல்வங்கள் அதிகரிக்கிறதுக்காகவும், படிக்கிற குழந்தை படிக்கிறக்குண்டான வழிபாட்டு முறைகளும், ஆரோக்கியத்துக்குண்டான விஷயங்களும் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தை பார்த்துட்டுருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.